சல்மான் கான் லாரன்ஸ் பிஷ்னோய் விவகாரம் எந்த அளவுக்கு சூடுபிடித்திருக்கிறது, விசாரணையெல்லாம் நடந்து வருது, இது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில தான் சல்மான்கானுடைய முன்னாள் காதலி சோமி அலி அப்படிங்கிறவங்க சிஎன்என் நியூஸ் எயிட்டீனுக்கு நம்மளுடைய செய்தியாளர் விஷால் சத்கருக்கு ஒரு சிறப்பு பேட்டியை அழிச்சிருக்கிறாங்க. அதில் என்னென்னலாம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சோமி அலி அப்படிங்கிறவங்க யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய நோ மோர் டியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வராங்க. நிறைய ஹெல்ப் எல்லாமும் அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில் அவங்க சல்மான் கான் வந்து கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய லாரன்ஸ் பிஷ்னோய் கிட்ட ஜூம் காலில் நான் பேசுகிறேன் அப்படின்னு பகிரங்கமாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிஎன்என் நியூஸ் எயிட்டினுடைய விஷால் சத்கர் அப்படிங்கிறவர் அவங்க கிட்ட ஒரு பேட்டியை எடுத்திருந்தாங்க. அதில் என்னென்ன கேள்விகள் விஷால் சத்கர் முன் வச்சாங்க, அதுக்கு என்னென்ன பதில்களை சோமி அலி அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சோமி அலியும் சல்மான் கானும் நடிகர் சல்மான் கானும் 1991 முதல் 1999 வரையில் அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அப்போ தான் அந்த 1998 ஹம் சாத் சாத்த ஹேன் அப்படிங்கிற படப்பிடிப்பின் போது தான் இந்த மான் வேட்டையாடப்பட்டதாக சொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக இவருக்கு இப்போ லாரன்ஸ் பிஷ்னோ 2018 கொலை மிரட்டல் விடுத்திருந்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதைதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோமி அலி கிட்ட என்ன கேட்கப்பட்டது அப்படின்னா, அந்த ஆண்டில் குறிப்பிட்ட அந்த 1998 நீங்கள் சல்மான் கானோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தீங்க இல்லையா, அப்போது நீங்கள் வந்து அந்த மான்வேட்டை தொடர்பாக அவர்கிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு சோமி அலி என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது எந்த ஒரு அனிமல்ஸையும் ஹண்ட் பண்ணுறதில்ல, ஆனால் நான் எப்போவுமே வந்து இது நடந்துடக்கூடாது, சல்மான் கான் எந்த ஒரு அனிமல்ஸையும் வேட்டையாடிடக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. சரி, ஏன் இப்போ வந்து சல்மான் கானை கொல்லணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லாரன்ஸ் கிருஷ்ணன் கிட்ட ஜூம் காலில் பேசணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்க என்ன பதிலளிச்சிருக்காங்க அப்படின்னா, தான் வந்து இந்த கொலை போன்ற சம்பவங்களுக்கு ரொம்பவே முற்றிலுமே எதிரான ஒரு மனிதர், அதை நான் வந்து என்றைக்குமே வந்து ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சல்மான் மட்டும் இல்லை, இந்த இடத்துல கொலை மிரட்டலுக்கு ஆளான எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும், நடிகர் சல்மான் கானுக்காக மட்டும் இல்லை எந்த ஒரு பிரஜையாக இருந்தாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த சூழ்நிலையில் நான் கண்டிப்பாக பேசியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாரன்ஸ் பிஷ்னோயை விமர்சித்து பல்வேறு கருத்துக்களை அவங்க அதில் முன்வைக்கிறாங்க. தான் ஒரு எல்எல்பி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய லாரன்ஸ் பிஷ்னோய் அதை பற்றி ஏன் வந்து பெருசாக பேசிக்க மாட்டுறாரு, தானோட ஒரு கேங்ஸ்டர், தான் ஒரு குண்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு மக்களை திசை திருப்பும் விஷயத்திலேயே ஏன் பெருசா வந்து கவனம் செலுத்துறாரு, அந்த விஷயங்களை பத்தி ஏன் பெருசா பெருமிதம் கொள்றாருன்னு தெரியல. தன்னுடைய லாயர் அப்படின்னா அந்த விஷயங்களை பத்தி பெருமிதமா பேசிக்கலாமே, மக்களை வந்து ஒரு நல்ல திசையில வந்து கொண்டு போகலாமே அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் லாரன்ஸ் பிஷ்னோய் நோக்கி முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் லாரன்ஸ் பிஷ்னோய் கிட்ட ஜூம் கால்ல பேசணும் அப்படின்னு வந்து ஒரு கருத்தை முன் வச்சிங்க அப்படின்னு விஷால் சத்கர் கேட்ட கேள்விக்கு சோமி அலி என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஜூம் காலில் நான் பேசணும் அப்படின்னா நான் அவர்கிட்ட உடனடியாக பேசிடணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஜூம் காலில் லாரன்ஸ் பிஷ்னோய் சிறையில் இருந்தபடியே பல்வேறு தரப்பினர்கிட்டையும் பேசிட்டு வரதா எனக்கு தகவல்கள் வந்திருக்கு, அப்படி அதுதான் உண்மை அப்படின்னா நான் லாரன்ஸ் பிஷ்னோயை நேரடியாக சந்திக்க தயார் அப்படின்னும், அவருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு, ஏன்னா அவருக்கு இப்போ வந்து 32-33 வயது இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மனநிலையில் ஏன் இப்படி கொல்ல துடிக்கிறாரு, ஏன்னா அப்போது அந்த 1998 சல்மான் கானுக்கும் இதே வயதுதான் கிட்டத்தட்ட இருந்திருக்கும், 32-33 வயதுல தான் இருந்திருப்பாரு. அவருக்கும் வந்து மான்கள், அந்த சிங்காரா மான்கள் வந்து கொல்லப்பட்டது தொடர்பா அந்த பிஷ்ணோய் சமூகத்தினர் வந்து மானை, அந்த சிங்காரா மான்களை வந்து ஒரு தெய்வத்துக்கு ஈடா நடத்துறாங்க அப்படிங்கறதுலாம் அப்போ சல்மான் கானுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, அவர் தெரியாம பண்ண தப்பாதான் இருக்கும் அப்படின்னும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எடுத்து நான் லாரன்ஸ் பிஷ்னோய் கிட்ட பேசணும், அதுக்காகத்தான் நான் வந்து அப்படியான ஒரு கருத்தை முன்வச்சனை தவிர்த்து எனக்கு தனிப்பட்ட முறையில லாரன்ஸ் பிஷ்னோய் கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எதுவும் கிடையாது, அண்ட் நான் ஒரு மர்டருக்கு எதிரான ஒரு ஆள் அப்படிங்கிறது நான் எப்பவுமே வந்து பதிவு செய்வேன் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இதே போல விஷால் சத்கர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, இதெல்லாம் வந்து நீங்க பப்ளிசிட்டிக்காக பண்றீங்களா சோமி அலி, இந்த மாதிரி சல்மான்காக குரல் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறப்போ, இல்ல தன்னுடைய என்ஜிஓ பத்தி, அதாவது நோ மோர் டியர்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வரக்கூடியன்னா நிறைய விக்டிம்ஸை வந்து காப்பாற்றக்கூடிய வேலையாகட்டும், ஹியூமன் டிராஃபிக்கிங்லே ஆகட்டும், அவங்களுக்கு ஒரு வேலை இல்லாத ஒரு பட்டதாரி ஆகட்டும், இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வரேன்னா, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா,
என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவை சேர்ந்தவங்க, மும்பையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனாலையும், என்னுடைய அம்மா ஈரானை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனாலையும், எந்த ஒரு மக்களுக்கும் இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஈரானை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், யாரும் கொலை உண்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காகவும் தான் நான் இதை பேசுகிறேனே தவிர்த்து எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் சோமி அலி தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சல்மான்கான் இந்த மான்வேட்டை நடத்தின அந்த சம்பவம் குறித்து மன்னிப்பு கேட்பாரா, மன்னிப்பு கேட்டால் இந்த ஒட்டுமொத்த விவகாரமும் சரியாக சுமூகமாக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டதுக்கு சல்மான்கான் வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது குறித்து தெரியல. ஆனால் இதை வந்து இப்போ இருக்கிற மனநிலையில் சல்மான்கான் எப்படி இருக்காருன்றது எனக்கு தெரியல. நான் அவரோட தொடர்பிலேயே சுத்தமாக இல்லை 2012 ஆண்டுக்கு அப்புறமா அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க.